பாட்டு பாடுற மாதிரியே தெரியுதா, நல்ல வேலை எங்கிட்ட ஆளை பார்த்து நீ அந்த அந்த ஆள் நல்ல பாட்டா பாடுறான்னு சொன்னாங்க. உங்க உழப்ப பாக்கும்போது அவங்க உழப்பும் பாக்கணும்ல, போடணும்ல, இந்த நேரத்துல வாங்கினாதான் அவங்களுக்கும் கொண்டாடி உள்ளேயே கொடுப்பாங்க. புதுசா பாக்குற மாதிரியே சொல்லுவ, இத விட பெருசா பார்த்து செவனேந்தா இருந்த அசிங்கப்படுத்துறதே ஒரு வேலையா போச்சு ஒரு ஜீவனுக்கு. சரி இருக்கட்டும், நல்லா நரி முகத்துல முடிச்சு வந்திருக்கோம் போல இருக்கு. இன்னைக்கு நல்லா கொழு கொழுன்னு இருக்கலாம். மோகம் மோகம் ஒரு வாரத்துக்கு என்ன
இனி பேசுறதுக்கு ஒண்ணும் பேசி முடிச்சிட்டேன். சொல்ற பொம்பளை கூட இப்படி கூட கூட போட்டாது. ஆனா நீ நல்லா கொட்டிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, பேசி பிரயோஜனம், மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். பொதுவா பேசுறீங்க, பொதுவா சொன்னா ஏன் போல பிரச்சனை? கண்ணை கட்டுதுப்பா, அலையேசன் என் காசை வாங்கிட்டு வா, கிளம்புவோம். வேற வழி இல்லப்பா, மாப்பிள்ள ஏன்னா லூசா கொண்டாந்து விட்டு என்ன யோசனை பேச்சு பேசுற, நீ பூரி கூழ் சாப்பிட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு பேச்சு உனக்கு தேவைப்படாது. என்னடா கேக்குது, கடங்கடம் கேக்குதா? சரி, பூரி கூழ் தெரியாதா? பூரி கூழ் தெரியாதா? நான் தரேன்டா, வாடா, உனக்கு நான் வாங்கி தரேன்டா. உனக்கு நீ ஓனே வாங்கி தரேன் நம்மயா, போய் அங்க ரோட்ல போற கடையில வாங்கி தரேன். அப்ப இல்லடா, ஏய் புரா புரா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் நீ சொல்லு. ஓ பிரச்சனை, ஓ பிரச்சனை நான் மூச்சு. உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுங்க, எதுக்கு இப்படி கிடந்து கத்துற, நாய் மாதிரி குறைக்கிற, என்ன காரணம், காரணத்தை சொல்லு. ஏன் குறைக்கிற, என்னமா நீ மிச்சம் வச்ச பையன் நாலு தின்னு போன மாதிரி? உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு சொல்லு, நான் பேச்சு முடிக்க வர்றேன். ஊர் கூட்டம் போட்டு பேசுவோம். இல்ல தாடக்காரி ஆட்டோட்டக்காரி இந்த பேச்சு பேசுற, என்ன காரணம்? இனி செய்யறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணு செய்யறதுக்கு வேலை இல்ல. அது போட்டோம், உன்னை இடிச்சு விட்டாங்க, இடிச்சு விட்டாங்க. எவன் ஆளை மட்டும் எந்த காமி, அவன் காலை கை ஒடிச்சு நான் இந்த இடத்துல போறேன். யாரு மட்டும் ஆளை சொல்லு, இவ்வளவு பேச்சு பேசிருக்கேன் எனக்கிட்ட, யாருன்னு மட்டும் ஆளை சொல்லு, எவன் மட்டும் விரல நீட்டு சொல்லு. நான் பேசிக்கிறேன், சோத்தத்துக்கிறா, சோத்த விட்டு பிரியத்துக்கிறேன். எழுப்ப மாடு, நம்மள நம்பி வந்த பிள்ளைகளை போட்டு இடிச்சு கிடந்துருக்கீங்களா? உங்களுக்கு அது வேணாமா? ஏமாப்புல உன் பிள்ளை என்ன சொல்லு, உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுது, யாருன்னு கேட்டு சொல்ல மாட்டியா? நீ கையில விட்டு பாரு, எப்படி இருக்கணும்னு உனக்கே தெரியும். கையில விட்டு பாக்கணுமா? என்னமா சொல்ற,
என்னடா பேசுற அழகான பிள்ளையா இருக்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க போல டவுசர் போடி அப்பில இருந்து அசிங்கமா படிக்கிறீங்க டவுசர் போடு டவுசர் போடு நீ இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தங்கார பெரிய ஊர்ல ஒரு யாரை நிக்குது டவுசர் போட்டிருக்கா என்ன மரியாதை முடியாது நினைச்சுக்கிட்டு நீ ரொம்ப நல்ல புள்ள ராசியான புள்ள முகலட்சணமான புள்ள எடுத்து கும்புற மாதிரி இருக்கிற ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன ஒண்ணு எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் நான் உடனே போக மாட்டேன் நீ கூப்பிட்டனால நான் இங்க வந்திருக்கேன் போன கைய புடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன் உன் பிரச்சனை என்ன சொல்லு எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் போக மாட்டேன் நீ கூப்பிட்டனால நான் வந்திருக்கேன் ஏன் மிருதக சந்திரனை நேத்து கூப்பிட்டா போறேன் இருக்கட்டும் நோண்டிருக்கா பழைய பேப்பரை கசங்கி கிடைக்கிறேன் பெருங்குண்ட தீபாவளியா வருதுல இருக்கட்டும் தீபாவளிக்கு அதிர செஞ்சிடும் போயிருச்சா திரும்ப வந்துருச்சா இப்படியா கேட்க முடியும்
அது வந்து இதுக்கு பேர் என்ன? முள்ளங்கையா. இதுக்கு பேர் என்ன? முட்டி. இதுக்கு பேர் என்ன? கை. மொத்தமா ரெண்டையும் சேர்த்து சொன்னா உனக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஆனா எந்த விஷயமே நீ பேச மாட்டேங்கிற. கூடி கூடு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாரு, அப்ப தெரியும். இங்க பா, இப்ப சொல்ற நல்லா கேளு. இது ஒண்ணும் குப்பம் போட்டு விடல. மரியாதை இடத்த காலி பண்ணிட்டு போய்கிட்டாரு. அவசரப்படுறேன். இங்கிலீஷ்ல பேர் என்னமா?
எப்படி ஏமாத்தி வச்சிருந்திருக்கான் நாட்டை, நம்மளும் ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படித்தானே, அப்படித்தானே? அது அப்படி இல்லங்க, அது அப்படி இப்படிங்க. இப்படித்தான். சரி, உன் பணத்தோட விளம்பரத்தை சொல்லு. வாழைப்பழம் பூட்டு பூட்டு பூட்டு
இது புது வியாபாரம். என் வாழைப்பழத்தோட பெருமையை சொல்றேன், அதுக்கப்புறம் பாரு உனக்கே ஆசை வரும். மாப்பிள்ள கோக்கா எனக்கு என்ன கருத்தா பல உலகத்துல சிறந்த கனி முக்கனி, மா பழா வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய கனி முக்கனி. இந்த வருஷ பிரகாரம் பார்த்தோம்னா மாம்பழங்கிறது மேல, கடைசியில கீழே இருக்கிறது வாழைப்பழம். ஓம்பழம் எங்க இருக்குது? ஏம்பழம் எங்க இருக்குது? கரெக்டான நானும் சொன்னேன், ஓம்பழம் மேல இருக்குது, ஏம்பழம் கீழே இருக்குது. இந்த ரெண்டு பழத்தையும் ஒன்னா போட்டு கொஞ்சோண்டு கருப்பட்டியை போட்டு பிறஞ்சோம்னா என்னமா வரும்? பஞ்சாமிரதமா. இந்த நாலு பேரும் நக்க விட்டு வேடிக்கை பாத்துருவோம். ஏண்டா நீங்க செய்யறதுக்கு நாங்க நாக்குறோம்? பஞ்சாமிரத கரைச்சிருக்க முடியாது, நக்கிதான் சாப்பிடணும். நக்குறதுனா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இல்ல மாப்பிள, நக்குறதுனா ரொம்ப நீங்க கஷ்டமா நினைச்சாருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன் கேளு, பழனிமலைக்கு மாலையை போட்டு தைப்பூசத்துக்கு காவிரி எடுத்து எனக்கு போட்டி வந்துருச்சு, இந்த போட்டிகளை நீயா இல்ல நானா அப்படிங்கிற ஒரே வார்த்தை சமுத்திரம். இப்படி பிள்ளையில போட்டதான் நமக்கு நல்லா இருக்கும். அது பாரு, டீலா நோ டீலான்னு கேட்டா டீல் சொல்லுது. காரணம் ஏ உனக்கு என்னடா டீலு, எங்க இருந்ததுக்கு வேண்டா டீல். ஏன் தெரியுமா சொல்லுது? டீல் சொன்னா நட்டம் அடிக்கும், நோ டீல் சொன்னா தொங்கி போயிடும். உனக்கு தொங்கனா பிடிக்குமா, நட்டம் பண்ணா பிடிக்குமா? அப்படி நிக்கணும் மாடா செல்லாம். அப்புறம் என்ன சொல்றியடா, எங்க பிள்ளைய நம்ம பாப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து பாப்போம். அப்படி இல்லையா ஆறாங்கல்ல கொண்டு இந்த பிள்ளைய குடி வைக்கிறோம்டா. ஆரங்கல்ல குடியிருப்பு உனக்கு வீடு புடிச்சு பக்குவமா வச்சுப்பாருன்னு சொல்லு. அனுபவமான ஆளுகளை போடணும். சின்ன பிள்ளைல போட்டா கொடுத்தா திறந்தோம்னா இருக்கீங்க, அதுக்குள்ள என்ன விவரம் இருக்குன்னு அது அப்படியே கொடுக்கணும்டா. பாக்குற பார்வையே சரியில்லை.
ஏற்கனவே முடியல கொட்டி போச்சு, அப்புறம் கொட்டி போயிட்டேன் சொல்லாங்களா, தப்பா சொல்லிருவேன் என்னடா உங்களுக்கு பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை, எங்களை கேட்டு மண்டைய கொட்டி எங்கடா வைக்கிற, இல்லப்பா என்னமோ எதுக்கு என்னடா இப்படி கேவலமாகிட்டேன், விடுகிறதுக்கு ஒரு புத்தகம் குத்தி போனோம்டா, மான மரியாதை போய்கிட்டு இப்ப அடுத்து என்ன எந்திரிச்ச
நிமிஷம் வணங்குதுங்க. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்க, நம்ம வந்த 10 பேர் என்ன பண்ணுவோம், அண்ணே உட்காருங்கண்ணே, ஐயா உட்காருங்க, ஐயா அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு கையெடுத்து வணங்குறோம். அப்ப எந்திரிச்சா வணங்குதுங்க, வந்துருச்சா. இன்னமும் உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உனக்கு நல்ல விளக்க வேணும்னா உன் வீட்டுல நிலக்கண்ணாடி இருக்கா? இருக்குங்க. அப்படியே சந்தேகப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நின்னதாண்டி தாண்டி 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 எந்த ஊரு குப்பர் அடிச்சிடாத ஊருக்கு உண்மையான உரை சொல்லிடுவா, உண்மையான உரை சொல்லிடுவா. அழகான கிராமம் புதுக்கோட்டை அருகாமையில் வெள்ளக்கொள்ளை. என் பேர் என்னன்னு கேட்க மாட்டியா? உங்க பேர் என்ன? என் பேர் ஓபாண்டி. ஓபாண்டி அதாவது பேர் அப்படி வச்சா அது ஒரு காலத்துல எனக்கு கல்யாணம் ஆகல கல்லை கட்டி தொங்க ஒரு வாரமா அதே வேலையா இருந்து
அப்ப அம்மியில வச்சு அரைச்சு கொடுக்குறான். அம்மியவே தூக்கி அடிக்குது. மிக்சில போட்டு அடிச்சு ஜூஸ் தெரிக்குது. முகத்துல தலைக்க முகம் பல பலன்னு வரும். அதுவும் இல்லையே ஏமா, வண்டி செட்ல தான் கிடக்கா. ஓட்டிக்க அலையாசன் வாழ்க. ஏன்னு கேள, ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த நாடகத்துல ராணிசீதான் உடம்பு சரி போட்டிருக்காங்க பத்தியா, அந்த மாதிரி ஊர் முக்கியஸ்தர்கள் அந்த பிள்ளைய தொட முடியாது. வாசிக்க வந்திருக்க பக்கம் விளம்பரம் அந்த பிள்ளைய தொட முடியாது. ஆழ்கொண்டு வாசிக்கிற அலையாசன் முதல் கொண்டு அந்த பிள்ளைய தொட முடியாது. முருகை வேஷம் போடுற செங்கூட்டையும் தொட முடியாது. கலைக்கண்ணையும் தொட முடியாது நாரதர் வேஷம் போடுறவர். ஆனா இன்னைக்கு பப்புனு கண்ணே நான் தான் இன்னைக்கு எல்லாம் சாமி ஊர்வலம் வரப்போதான். இந்த ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்க டூ வீலர்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து வைக்கிற மாதிரி விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உட்கார்ந்ததோடும் கொஞ்சம் ஞாபகமா அந்த ரோட்டை விட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வைங்கன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணு இல்ல, சாமி ஊர்வலம் வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சான். ஆமா சரி, சாமி வெளியில எப்படி வர்றதுக்குள்ள நம்ம காதல வேகமா பிடி போமாப்பா. நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஜாமி வச்சு ராணி. இப்ப நம்ம காதல் பண்றோம். கண்ணால பேசி பேசி கொள்ளாது, காதால கேட்டு கேட்டு செல்லாது. காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, கண்ணே என் மனதை விட்டு செல்லாது. கண்ணால பேசி பேசி கொள்ளாது, காதால கேட்டு கேட்டு செல்லாது. நீ மாமனா போயிட்ட ஏற்கனவே அது பழைய துணியாத்தான் கிடக்குது. என்னமோ சொல்ல வந்தான் மறந்துட்டு போயிட்டான். என்ன பொம்பளப்புல, ஆனா ஒன்னே ஒண்ணு மாப்பிள்ள, நீங்களும் அந்த பிள்ளைங்க ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. என்ன ரெண்டு ரெண்டு வித்தியாசம்?
அந்த பிள்ளை மூஞ்சிலே மீசை இல்ல, உங்க மூஞ்சிலே மீசை இருக்கு. அந்த பிள்ளை பாவாடை எழுதிருக்கு, நீங்க பேண்ட் சட்டை போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மத்த உருப்படி ரெண்டு எல்லாம் ஒரே மாதிரிதான். இருக்கட்டும் மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்க, தனியா தான் தங்குறீங்களா? என்ன சந்திரனோட போனீங்க, உங்களோட ஒரு நாளைக்கு போனாங்களாமே. போன போற இடைக்கிட்ட பொம்பளையா கிடைக்காது, சுட்டுனா ஆயிரம் வருமியா? உனக்கு ரொம்ப ஹெச்சுக்கிறேன், பிச்சுக்கிறேன், பீத்திக்கிறேன். எனக்கு கிட வருது பெண்க ஆண்கள் கையில ஓடுற ரேகையா நினைக்கிறோம், ஆனா பெண்களோ பிறல்ல முளைக்கிற நகமான நினைச்சு வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. மழை பெய்ஞ்ச மண்ணும் காதலிக்கிற பொண்ணு ஒண்ணும் சொல்லி இருக்கிறாங்க, எந்த நேரத்துல வழுக்குமனே தெரியாதியா? என்னங்க பண்றது, நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, வேற இடத்துல மாப்பிள பாத்துனாங்க, நம்ம பழகலாம் ஒரு கனவா நினைச்சு பறந்துருக்கே அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆண்கள் தான் முகத்துல தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டு தெரியும். பெண்கள் வரைக்கும் தாடி வச்சு பாத்திருக்கீங்களா? முளைக்க முளைக்கல வேலையா பாருங்க, எனக்கு காட்டி காட்டி கொடுத்துருக்கீங்களா? கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொன்னு சொல்ல மறந்துடாய் மாப்பிள, கழுத்தை இருப்பாள் காதலி, எவ்வளவு சொல்லியிருக்காடா, கழுத்தை அறுத்துட்டு போயிட்டாயா, அறுத்துட்டு போயிட்டா. இந்த பொம்பளை நினைச்ச ஒப்பாரி வைக்கிறதுக்கு பெற்ற தாயும் ஒரு பொம்பளை தான், பெற்ற தாயை மதிக்காதவன் கருதல அப்படின்னு என்ன யாரும் சொல்லிடக்கூடாது. பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் குடியிருந்த கோயில நம்ம கையெடுத்து வணங்கினாலே போதுமியா? அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்துல காத்து இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம், பெற்ற தாயை வாங்க முடியுமா? தாய் பாத்தத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஆண்கள், அதில் நானும் ஒருவன், ஒருவன் புரியாத பாசம் பிரியும் போதுதான் புரியும் என்று கூறினார்களே, அது என் நினைவுக்கு வருகிறது. பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு, அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம்.
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக போய்